பிஸ்னஸ்னு 2009லேருந்து பண்ணிகிட்ருக்கோங்க. வாடிக்கையாளருங்க என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து பாருங்கள் 45 ரூபா. இது வந்து பேடட் ஹேண்டில்ங்க. இது வந்து உங்களுக்கு 100% வந்து எந்த ஸ்டார்ச்சு எதுவுமே இல்லைங்க. அது இப்போ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 55 டிசைன்ஸ் இருக்கு. இது வந்து வாட்டர் பாட்டில் போடுறதுக்காகங்க. சரிங்க, பாருங்கள் கொடுக்கலாம். அவங்க பர்டிகுலராக அவங்க நேம் போட்டு அவங்க அட்ரஸ் அந்த மாதிரி என்ன வந்துட்டோம் நம்மளுக்கு வந்து 150 பேக்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஒரு 25-30 கிலோ போட்டு எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எந்த இதுவும் நல்லா. இதுங்க எல்லாமே வந்துங்க தாம்பூல பை. இதே ஷாப்பிங் பேகே வந்து இது வந்து கேன் ஹேண்டில்ங்க. ஓகே, ஹேண்டில் வந்து இந்த மாதிரி. ஆமாம், கேன் ஹேண்டில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ஜூட் பேக் தாங்க பார்க்க வந்திருக்கோம். அந்த ஜூட் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்களோட கம்பெனிகளில் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாயிலேருந்து ஜூட் பேக் வந்து கொடுத்துறாங்க. ஹோல்சேலாகவும் கொடுத்துட்றாங்க, ரீட்டெயிலும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இப்போ அவங்களோட கம்பெனிகளில் இருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஜூட் பேக் எல்லாமே இருக்குது, அது என்னென்ன ப்ரைஸ் இருந்திருக்குனு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெலைக்கன்ஸ் பண்ணிங்க. இந்த வீடு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கூட அக்கா இருக்காங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்கள் பேர், நம்ம கம்பெனி பேர் எங்கே இருக்குது? பேர் பசுநாயகி கலைவாணனுங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில், பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக். பாப்பிரெட்டிப்பட்டிலேருந்து 4.5 கிலோமீட்டருங்க. சிறிவி ஜூட் பேக்ஸ்ன்னு பண்ணிகிட்டு இருக்கோங்க. சிறிவி என்டர்பிரைசஸ்ன்னு 2009லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ ஜூட் பேக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன விலையிருந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க எல்லாமே? இந்த ஜூட்டு வந்து உங்களுக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க, 100% வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ. சரிங்க, 40 ருபீஸ்லேருந்தே இருக்குங்க. நீங்கள் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட், பேர் போட்டு என்ன சைஸ் வேணால் அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு சில ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோங்க. சரிங்க, நீங்கள் வாடிக்கையாளருங்க என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க, ஒரு ஸ்கூல் இருக்காங்க, காலேஜ் இருக்காங்கன்னா அவங்களோட பேருமே நம்ம பேர் போட்டு வெட்டிங்னாலும் நம்ம தாம்பூல போய் அதுமே பண்ணி கொடுத்துருங்க. ஆமாங்க, ஆமாங்க. சரிங்க, ஸோ நம்ம என்னென்ன பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றொன்று பார்க்கலாங்க. சரிங்க, ஃபஸ்ட் என்ன பார்க்கலாங்க? இது வந்து பாருங்கள், 45 ரூபா. சரிங்க, 9x8 சைஸ். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு வந்துடுங்க. சரிங்க, டிஃபன் லஞ்ச் பேக் மாதிரி. இது வந்து நம்ம தாம்பூல பையாவும் கொடுக்கலாம், இந்த சின்ன குழந்தைங்க பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி கொடுக்கலாங்க. சரிங்க, இது வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க. இது வந்து வித் ஜிப்பு. ஓ, ஜிப்போட இருக்கு. இது ஜிப்போட இருக்குங்க. சரிங்க, இது வந்து பேடட் ஹேண்டில்ங்க. இது வந்து செல்ஃப் ஹேண்டில் வந்துடும். இது வந்து பேடட் ஹேண்டில்ங்க. இது வந்து உங்களுக்கு 15 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த ஹேண்டிலுக்காக, வித் ஜிப்பு. ஆமாங்க, ஹேண்டில். ஸோ இப்போ ஜூட் மட்டும் தான் பண்ணிக்கிறோமா இல்லை ஜூட்ல தான் வேற டிஃபரெண்ட் இல்லைங்க? ஜூட் காட்டன் ஜூக்கோன்னு சொல்லி இந்த குவாலிட்டிங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு 100% வந்து எந்த ஸ்டார்ச்சு எதுவுமே இல்லைங்க. சரிங்க, 100% வந்து இது ஜூட்டும் இது நம்ம இதுதான் பருத்தி ஜூட்டு தான், சன்னல் ரெண்டு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இப்போ இதோட எலாஸ்டிக்கில் எப்படிங்கக்கா, குவாலிட்டியாக இருக்குமா இல்லை எப்படிங்க? எவ்வளோ நம்மளது எல்லாமே கேரண்டட் தாங்க. நம்மளுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த பையில உங்களால் 5 கிலோ போட்டு எடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அது கேரண்டி. கடைசி வரைக்கும் தையில் எல்லாமே கேரண்டி. ஆமாம், ஆமாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டைம் வந்து எங்காவது போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து போகிறது அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இல்லை? இல்லை இல்லை, நம்மளது வந்து இப்போ நான் 2009லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க, இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நம்மகிட்ட எவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்கக்கா? வெரைட்டி வந்து நம்ம இது வந்து ஒரு கடல் மாதிரிங்க. நம்ம எதெல்லாம் பார்க்க அதெல்லாம் வந்து ஒரு கலை தாங்க. நம்ம பார்த்தோம்னா அது பண்ணலான்னு தோணும். அது வந்து இப்போ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 55 டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மக்களே பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதில் வந்து நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த பேக் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, அந்தளவுக்கு வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒன்றொன்னா காட்டுற, நீங்கள் அது எல்லாமே பாருங்க. அடுத்து என்ன பார்க்கலாங்கக்கா? இது வந்து வாட்டர் பாட்டில் போடுறதுக்காகங்க. சரிங்க, பாருங்க, வாட்டர் பாட்டில் போட்டே காட்டிடுறேன் பாருங்க. ஆமாம், பாருங்க. ஸோ ரொம்ப சேஃப்ட் அண்ட் செக்யூராக கொண்டுட்டு போகலாம். பார்க்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த பேக்கில் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது கலர் எல்லாமே எப்படிங்க, எவ்வளோ கலர் நம்மகிட்ட? கலர் நம்மகிட்ட 9 கலர்ஸ் இருக்குங்க. இது வந்து 15 நிறைய கலர்ஸ் வருதுங்க. நம்ம துணி மாதிரி தான். சரிங்க, எல்லா கலர்ஸுமே இருக்குங்க. ஓகே, ஸோ அடுத்த டிசைன்ஸில் பார்க்கலாங்களா? சரிங்க, இதெல்லாம் வந்து நாமளே வந்து பிரிண்ட் போட்டுறது தாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன விலை வருதுங்க இதெல்லாமே? இது வந்து 80 ருபீஸுங்க. சரிங்க, பாருங்க, இது எல்லாமே வந்து நாமளே பிரிண்ட் போடுறது தான். நம்ம எங்கள் கம்பெனியில் துணி வாங்கி நாமளே போட்டு கொடுக்குறதுங்க. சரிங்க, இதே வந்து உங்களுக்கு இது ஜிப்பு, வித் ஜிப்பு. ஓ, அதுமே நம்ம? ஆமாம், இது வித் ஜிப்புங்க. இதே மாதிரி தான் நம்ம பிரிண்ட் போட்டு இது வித் ஜிப்பு. இது வந்து லஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இது எப்படி வாஷ் பண்ணலாமா? இதெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது? வாஷ் பண்ணலாங்க, அதுதான் சர்ப் வாஷுங்க. சரிங்க, இது வந்து நம்ம துணி துவைக்கிற மாதிரி பண்ண முடியாதுங்க. சும்மா ஆ சர்ப் வாஷ். ஓகே, ஸோ இது லஞ்ச் பேக்னா ஒரு டிஃபன் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வச்சுக்கிறது இருக்குது. சரிங்க, இதே வந்து இதில் இதே லஞ்ச் பேக்கில் வந்து நாங்கள் பேடட் ஹேண்டில் போடுறோங்க. ஓகே, ஹேண்டில். ஆமாம், அது ஒரு சில ஆளுங்க வந்து அது இந்த கைக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்றதுனால. சரிங்க, இது கேட்குறாங்க. ஸோ இதோட விலை எவ்வளோ வருதுங்க? இது அதோட 15 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஸோ ஜிப் எல்லாமே இருக்குது. ஆமாங்க,
ஸோ லஞ்ச் பேக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? நம்ம சேனல் நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோங்க, ரீட்டெயிலும் பண்ணுறோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 100 பேக்ஸ் வேணும்னு இன்னைக்கு காலையில் சொன்னீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் கொடுத்துருவோம். ஓ, அந்தளவுக்கு? ஆமாம் ஆமாங்க. சரிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு நேம் எல்லாம் போட்ட மாதிரிலாம் நீங்கள் நிறைய ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நேம் போடணுன்னா மினிமம் வந்து 150 பேக்ஸ் ஆர்டர் இருக்கணுங்க. சரிங்க, இது பாருங்க, இது வந்து ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு மயூர் ஜுவல்லர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பார்க்குற ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க. ஸோ அதே மாதிரி கனரா பேங்க்குக்கும் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஓகே ஓகே, ஸோ கனரா பேங்க் அப்படிங்கும்போது அவங்களோட லோகோன்னு நினைக்கிற கலர் இந்த மாதிரி தான் இருக்குது கனரா பேங்க். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட கஸ்டமருக்கு எல்லாமே வந்து இந்த பேக்கில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் வந்தால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம கீழே கொடுக்குறோம். மினிமம் வந்து ஒரு 150 பேக் இருந்தால் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம், பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு வந்து 20 பேக் 30 பேக் வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்கிற பேக் வந்து கலர்ஸ் கொடுக்கலாம். அவங்க பர்டிகுலராக அவங்க நேம் போட்டு அவங்க அட்ரஸ் அந்த மாதிரி என்ன வந்து தான் நம்மளுக்கு வந்து 150 பேக்ஸ் இருக்குங்க. சரிங்க, அடுத்ததுங்க படுத்து பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இது வந்து பாருங்க. இது வந்து ஜூக்கோன்னு சொல்லுவாங்க, ஜூட்டும் காட்டனும் மிக்ஸ் ஆயிருக்குங்க. ஓகே, இது வந்து ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன வருது? ஜூட்டு இதுக்கு அதெல்லாம் மிக்ஸ் ஆன கட்டிங்க. நம்ம இது கொஞ்சம் காஸ்ட்லி வந்துருங்க, இது 140 வரும். 40 வரும். ஆமாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு எல்லா பேகுமே இப்போ ஜூட் ஆகட்டும் ஜூக்கோ ஆகட்டும் உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. டிச்சிஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராதுங்க. சரிங்க, ஏன்னா மெயினாக வந்து அதுதான் மக்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் ஆமாங்க, சைஸ் வரையும் நிறைய இருக்குங்க. இது வந்து பெரிய சைஸாகவும் இருக்கு. ஆமாங்க, சரிங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு 25-30 கிலோ போட்டு எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எந்த இதுவும் நல்லாயிருக்கும். ஆமாங்க, இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து இது ஜிப்பு போட்டு கேட்குறாங்க. ஓகே, அதுமாதிரி நம்பிட்டு இருக்கு இருக்குங்க இருக்குங்க. ஜூக்கோ ஜூட் காட்டனுங்க. சரிங்க, வந்து 15x17x6 சைஸ். ஓ, சைஸ். ஆமாம், இதே வந்து வித் ஜிப்பு வித்தவுட் ஜிப்பும் இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டில் போனதெல்லாம் நிறைய அள்ளி போட்டு வந்துடலாம் மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆமாம் ஆமாங்க, இது வந்து வித் ஜிப்புங்க. ஓ, ரெண்டுமே இருக்குது நம்ம. ஆமாம் ஆமாங்க, இப்போ வந்து கஸ்டமர் என்ன வந்து அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ நம்ம அந்த மாதிரி போடுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஜிப்பு ஆமாங்க, இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் ஏதாவது எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்றப்ப ஜிப்பு போட்டுக்கிட்டா சேஃப்டி. ஆமாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ கலர் எல்லாமே டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இங்கே வந்து ஏகப்பட்டது இருக்குது. அடுத்து என்ன இருக்குங்க? இதுவும் அதே ஜூக்கோ தாங்க. சரிங்க, இது வந்து 13x15 ஓகே, 13x15. ஸோ இதோட ப்ரைஸில் எவ்வளோ வருதுங்க? இது 180 வருங்க வித் ஜிப்பு. வித் ஜிப். ஆமாங்க, 15 லெஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த கஸ்டமர் எந்த சைஸ் வேணுன்றாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. இதே ஜூக்கோங்க, இது வந்து பிளைன். ஓகே, அதே 15x17x6 தான். சரிங்க, இது வந்து பிளைனுங்க. இது வந்து கஸ்டமர் ஏதாவது நேம் ஏதாவது அவங்க என்ன பேர் போட்டு கொடுக்க சொல்கிறாங்களோ அதில் போட்டு கொடுக்கலாங்க. இதோட ப்ரைஸ் 150. ஓகே, ஸோ இது என்ன நல்லா நீட்டாகவும் இருக்குது பாருங்கள், கம்பெனிக்கெலாம் வந்து கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்க, இது வந்து ஜூட்டுங்க. இது வந்து 13x15x6 தான். இது பாருங்க, இது வித் ஜிப்பு ஜிப்பு வித்தவுட் ஜிப்பு ரெண்டுமே இருக்குங்க. சரிங்க, இது வந்து எல்லாமே நீங்கள் வெயிட் எவ்வளோ போட முடியுமோ போட்டு தூக்கலாம், ஒன்றும் இது வராதுங்க, நல்லாயிருக்கும். சரிங்க, இதோட ப்ரைஸுங்க? இது 125. ஓகே, இதுங்க எல்லாமே வந்துங்க தாம்பூல பை. ஓகே, ஃபேன்சியாகவும் இருக்கும், இது கொஞ்சம் காஸ்ட்லி வருங்க. நம்ம வந்து இந்த இதெல்லாம் வச்சு பண்ணுறதுனால இது பேடட் ஹேண்டில். ஓகே, இதுலேயே கலர் பண்ண கலர் இருக்குது. இது செல்ஃப் ஹேண்டில் அப்படின்றப்ப வந்து இது நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு குறைவாக வருங்க. ஓகே, என்ன ரேஞ்ச் வரும்? இது வந்து 75 வந்துருங்க. ஓகே, ஸோ தாம்பூல பைக்கு இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம். ஆமாம் ஆமாங்க. அடுத்துங்க, இதே வந்து ஜூக்கோவில் வந்து. சரிங்க, இது வந்து போட் பேக்குங்க. நம்ம வந்து இப்போ குழந்தைங்க இது ஷாப்பிங் பண்ண போகிற லேடிஸுங்க வந்து இது யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் போட்டே காட்டுங்க எப்படி இருக்குன்னு கூட பார்த்துருவாங்க நினைக்கிறேன் மக்கள் எல்லாமே. ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது தெரியுது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன மெட்டீரியலுங்க இதெல்லாமே? இது ஜூக்கோ தாங்க, உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த லைனிங்மே காட்டிடலாங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ வருதுங்க இதெல்லாமே? இது வந்து 250 மேலே வந்துடுங்க, இங்கே பாருங்கள். சரிங்க, உள்ள பார்க்கும்போதே வந்து அந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக. ஓகே, ஸோ உள்ள வந்து பாக்கெட் வச்ச மாதிரிங்களா? ஆமாங்க, இது பாருங்கள், உள்ளே வந்து காயின் பவுச் வச்சுருக்கோங்க. ஓகே, சைஸ் பாருங்கள், உள்ளே வந்து எல்லாமே பைப்பிங் மாதிரி கொடுத்து நல்லா பண்ணி. சரிங்க, நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு வந்து. ஸோ ஆஃபீஸ் யூஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே வந்து ரெண்டு சைஸில் இருக்குது, ரெண்டு மூணு சைஸ். இப்போ வந்து எந்த சைஸ் வேணாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஹேண்டிலும் இது சூப்பராக இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலரில் ஸ்ட்ராபெரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதுங்க இது? ஜூட் மெட்டீரியல் தாங்க. சரி, ஜூட் மெட்டீரியல் தான், ஷாப்பிங் பேக் தான். ஓகே, இது வந்து 13x17 சைஸு.
டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனால் நீட்டாக வாங்கி போட்டு ஆமாங்க ஆமாங்க இது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்குங்க. நம்ம டிச்சிஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், பார்க்கறதுக்கு பக்கவாக இருக்குங்க. ஓகே, ஸோ கலர் வந்து பத்து கலருக்கு மேலே இருக்குங்க. பத்து கலர் இருக்குது. ஆமாம் ஆமாம், நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க. ஓகே, ஸோ பாருங்கள் இதே வந்து நாங்கள் பிங்க் இருக்கு, பிரிண்ட் போட்டு இதுலயும் பேடட் ஹேண்டில் போட்டும் கொடுக்குறோம். இதுலயுமே பிரிண்ட் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஸ்மைலி பிரிண்ட் மாதிரி போட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்மைலி அந்த மாதிரி போட்டு பேடட் டிஃபரண்டா இருக்கு. ஆமாங்க, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, இது என்ன ரேஞ்ச் வருதுங்க? நார்மலா இருக்குது இது 120ங்க. ஓகே, சோ அதுங்க இது 140 40. ஓகே, ஆமாங்க. இது ஷாப்பிங் பேக்கே வந்து இது வந்து கேன் ஹேண்டில்ங்க. ஓகே, ஹேண்டில் வந்து இந்த மாதிரி. ஆமா, கேன் ஹேண்டில் இது ரொம்ப கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமாங்க, சோ லைட் வெயிட்டா தான் இருக்கு இதெல்லாம்மே. ஓ, இது எல்லாமே வெரைட்டி இருக்குது. ஸோ கேன் ஹேண்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுது உங்களுக்கு வந்து இது ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷாக எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட ஷாப் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களோட ஷாப்பில் இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் வந்து வாங்கி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் நிறைய பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த மாதிரி பேக் அப்படிங்கிற ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பவுச்சுமே வச்சுருக்குதுப்பா, வெல்க்ரோ வச்சுருக்கோங்க. சரிங்க, இது வந்து வெல்க்ரோ. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், எதாவது மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இதுவுமே பட வேண்டிய. நீங்கள் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியன்ட்டாக இருக்குது. நிறைய பேக்ஸ் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இவங்கள்ட்ட வந்து எக்கச்சக்கம் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ டியூரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்கோம். ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கோ, நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்குங்க? ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லஞ்ச் பேக் அந்த மாதிரி கூட போட்டு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருக்குங்களா? டிசைன்ஸ் இருக்குங்க. சரிங்க, இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது தான் லஞ்ச் பேக் தான். ஓகே, இது வந்து அந்த சைஸோட இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. சரிங்க, இந்த 11-க்கு 11 விட இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. ஓகே, இது லஞ்ச். இது வந்து டபுள் டிஃபன்லாம் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது பது. அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் எப்படியோ கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. அது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் டிசைன்ஸ் இருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க, ஏன்னா இதை தாண்டி வந்து எதுவுமே மேக்ஸிமம் இருக்காங்க. இது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி. சரிங்க, ஹேண்ட்பேக் மாதிரி. ஆமாம், ஒரு வாலெட்டும் ஃபோன் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஹேண்ட்பேக் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பாருங்க, இப்படி ஜூட்டு மேலே வந்து நம்ம துணி கிளாத் வந்து கொடுத்து போட்டுருங்க. ஓகே, இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஹேண்ட்பேக் மாதிரியே தான் இருக்குது. ஜூட் அப்படின்னா நீங்களே நம்ப மாட்டிங்க நினைக்கிறேன். மேலே வந்து நமக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸ் துணி கொடுத்து பண்ணிக்கலாம். சரிங்க, இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? இது 200. சரிங்க, இதுவும் ஜூட் பேக் தாங்க, ஹேண்ட்பேக் ஸ்டைல் தான். ஓகே, இந்த டிசைன் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜிப்பு கொடுத்து ஒரு ஜிப்புமே. ஆமாங்க, இது பாக்கெட் மாதிரி. சரிங்க, மொபைல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். உள்ளேயும் வந்து காயின் பவுன்ச் இருக்குங்க, லேமினேஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஹேண்ட்பேக்கே வாங்க வேண்டிய நினைக்க, ஜூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிசைன். இது வந்து நம்ம வேறு டிசைன்ஸ் போட்டால் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் ஆகிடுதுங்க. இது வந்து கலம்காரி, அதே ஸ்டைல் தாங்க, கலம்காரி துணி கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் இது பாருங்க, இங்கே வந்து இதை அப்படியே பாக்கெட் மாதிரி மொபைல் பவுன்ச். நாங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி கோவா பையன் அனுப்பிக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ஊருக்குலாம் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ எல்லாமே. தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துக்குமே அனுப்பியிருக்குங்க, திண்டுக்கல். இப்போ வந்து நம்மளோட சேனல் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இது வாங்கலாங்க? அவங்க நம்ம கிட்ட ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்சல் அனுப்பிவிடுவோம். ஒரு பேக் ஒரு பேக்குனாலும் அனுப்பிவிடலாங்க. ஓகே, அது வந்து அந்த கூரியர் சார்ஜ் வந்து அவங்க தான் பே பண்ணணும். ஓகே, மற்ற எத்தனை பேக்குனாலும் நம்ம ஒரு பேக்கு நாலு பேக் எப்படினாலும் நம்ம அனுப்பிவிடலாம். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சிருப்பீங்க, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு மாதிரி மளிகை கடை அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களோட ஷாப்பில் எல்லாமே இந்த மாதிரி பேக் எல்லாமே நீங்கள் வந்து வச்சிருந்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் இருக்கிற பேக்கோடு நீங்கள் எல்லாமே வாங்கி உங்களோட கடையிலுமே வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல மூவிங் ஆகக்கூடியது, ரெண்டாவது கெட்டு போகாத போல எப்போ வேணாலும் இது வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்து இவங்க வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த பேக் எல்லாமே வந்து ஹோல்சேலில். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எக்கச்சக்கமான வந்து டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்காங்க, ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் யாராவது என்ன வாங்கன்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களை காண்டாக்ட் டீல்ஸ் கொடுத்துருவோம். இல்லை வந்து நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நேராக வரணும் அப்படின்னா கூட இவங்களோட அட்ரஸ் மாதிரி நான் வந்து கீழே மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஸோ லைக் வந்து இந்த ஒரு பேக் இருக்குன்னா உங்களுக்கு வந்து என்ன பேர் போடணும், என்ன மாதிரி டிசைன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுவுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அன்ஸ்.